ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கார்த்திகை மாதத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருக்காட்டு பள்ளியிலேருந்து ஒரு தம்பதி தங்களோட மகளோட காஞ்சிபுரம் வந்திருந்தா மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் காத்துனு இருந்தா அவளோட முறை வந்ததும் அந்த குடும்பத்தினர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான் அவரை பார்த்து தயக்கத்தோடு நின்ன குடும்ப தலைவர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு பெரியவா கேட்டார் பெரியவா இவன் எங்களுக்கு ஒரே மகள் இவளுக்கு திருமணம் தள்ளிண்டே போகிறது நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி கூடிய சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் நடக்க ஆசீர்வாதம் பண்ணணும்னார் பெரியவா அந்த பொண்ணுக்கிட்ட உன் பேர் என்னன்னார் அந்த பொண்ணு ராதான்னு சொன்னான் பெரியவ அவக்கிட்ட உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் இருக்கான்னு கேட்டார் ஆமாம் இருக்குன்னு சொன்னான் சரி அடுத்த மாதம் மார்கழி தினமும் விடிகாலம்புற குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போடு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாடு உனக்கு போக முடியாத நாட்கள் வரும் இல்லையா அந்த நாட்களில் இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் பண்ணேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் ராதாவும் பெரியவா சொன்னதை அப்படியே கடைப்பிடிச்சா தை மாதம் பிறந்தது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி அவள் வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டினா ராதாவோட பெற்றோர் கதவை திறந்தா வெளியில் ஒரு பெரியவரும் அவரோட மனைவியும் நின்று அவ அவள் ராதாவை பெண் கேட்டு வந்துள்ள விவரம் தெரிஞ்சுது எங்கள் பூர்வீகம் பாலக்காடு உங்கள் பொண்ணை பற்றி கேள்விப்பட்டோம் அவளோட ஜாதகம் எங்கள் பிள்ளையோட ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னான் திருமண பேச்சு நடந்தது நிச்சயதார்த்த நாள் முகூர்த்த நாள் எல்லாம் குறிச்சிட்டா தை பிறந்ததும் ராதாவுக்கு வழியும் பிறந்துடுது திருமணத்துக்கு முன்னாடி பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக ராதாவும் அவளோட பெற்றோர்களும் காஞ்சிபுரம் வந்தா பெரியவாள் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா ராதா கிட்ட உன் பேர் ராதா தானே உனக்கு வரப்போகிற ஆத்துக்காரர் பேர் என்னன்னு கேட்டார் கண்ணன்னு ராதா சொன்னான் உன் மாமனார் பேர் பரமேஸ்வரனான்னு கேட்டார் ஆமான்னு ராதா ஆச்சரியத்தோடு சொன்னான் மாமனாரோட பேர் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவள் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கருச்சு நீ திருப்பாவை படித்த கண்ணன் கணவனாக வரான் திருவம்பாவை படித்த பரமேஸ்வரனே மாமனாராக வரார் அப்படின்னார் இதை கேட்ட எல்லாருமே அதிசயிச்சு போயிட்டா முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு இவளோட பேர் கூட தெரியாதா என்ன மற்றொரு சம்பவம் ஒரு சமயம் ஒரு தம்பதியும் ஒரு இளம் பெண்ணும் மகாபெரிவால தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வந்திருந்தா அந்த பெண் பார்க்கவே ரொம்ப குச்சி மாதிரி பலகீனமாக இருந்தா அவளை பார்த்தா அவளோட வயசுக்கேற்ற உடல் வளர்ச்சி இல்லாத மாதிரி இருந்தது பெரியவா அனுகிரகம் பண்ணணும் இவளுக்கு கல்யாணம் செய்யறதா வேண்டாமான்னு புரியல ரொம்ப குழப்பமா இருக்குது பெத்தவா தன்னோட விண்ணப்பத்தை பெரியவா கிட்ட வச்சா மணி மந்திர ஔஷதம் மாதிரி மூன்று வகையான சிகிச்சைகளை பெரியவா சொன்னார் முதல் சிகிச்சை என்னவென்றால் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அங்கே மகாமக பெண்டுகள்னு ஏழு தேவதைகள் சந்நிதி இருக்கு அந்த சிலைகளுக்கு வஸ்திரம் சாத்தி பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் ரெண்டாவது சுயம்வரா பார்வதி மந்திரம்னு ஒரு தேவி மந்திரம் இருக்குது அதை மாதிரியே விவாகத்தை கூட்டி வைக்கிற வேறு சில மந்திரங்களும் இருக்குது உங்கள் வீட்டு வைத்தியரை வர சொல்லி இந்த மந்திரங்களை ஆயிரம் ஆவிரத்தி வீதம் ஜபம் பண்ண சொல்லணும் மூணாவது பெண்ணுக்கு உடல் புஷ்டி வேணும்னா நாட்டு வைத்தியர்கிட்ட போகணும் அவர் லேகியம் பண்ணி கொடுப்பார் அதை சாப்பிட்டா பலம் வந்துடும் கல்யாணம் நன்னா நடக்கும்னு பெரியவா ஆசிர்வாதம் பண்ணினார் அதை கேட்டுருந்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நன்னா இருக்கணும்னா பெரியவாளோட ஆசிர்வாதம் ஒன்றே ஒன்று போகிறோம்னு அந்த பொண்ணு நினைச்சா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு உடம்பும் நன்னா தேரெடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணமாகி தன்னோட கணவரோட வந்து பெரியவாளுக்கு நன்றி பெருக்கோட நமஸ்காரம் பண்ணினா மகா கருணையே கருணை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर शंकरे, जै जै शंकरे।, कांजी शंकरे